எந்நாட்டுக்கும் பன்னாடாக வைக்கக்கூடிய இந்த நாச்சியார்பேட்டை மேடு என்று சொல்லும்படியான புண்ணிய நகரிலே இஷ்டகுல தெய்வமாக வைக்கக்கூடிய ஊர்காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்காக வேண்டியும் ஸ்ரீ விநாயக பெருமானுக்காக வேண்டியும் முருகப்பெருமானுக்காக வேண்டி ஆலயத்தை ஏற்படுத்தி சொன்னாங்க. உள்ளினால் நூறு காலம் உள்ளினால் நூறு காலம் கேட்டீங்க கோபம் தாங்காது. ஆமா வெடுக்குன்னு காய்ச்சிருவான். அப்ப உள்ளினால் நூறு காலம் உள்ளினால் ஒரு காலம் செங்கற்களால் ஆயிரங்காலம் செங்கற்களால் ஆயிரங்காலம் கல்லினால் கட்டி வைத்தோர் கல்லை விட்டாகிறார் என்பார். என்னுடைய விளக்கம் என்ன? உள்ளினால் உனக்கு உள்ளினால் ஒரு காலம் அந்த காலத்து கோயில் பாத்திருக்கியா சுத்தீரம் மஞ்சள் வச்சிருப்பாங்க, மேல கூரை கொட்டா போட்டிருப்பாங்க, கற்பம் சேர்த்த போட்டாலும் மஞ்சள் மில்லு போட்டாலும் ஒரு புல்லுல சம்பந்தப்பட்டுதானே. உள்ளினால் நூறு காலம் நூறு காலம் அந்த கோயில கட்டினவங்களுக்கு நூறு வருஷம் பேர் வழங்குமா? எங்க ஊர்ல ஒரு மரியாதை கோயில் இருந்தது. ஆமா மஞ்சள் வச்சு கூரை மேஞ்சி வச்சிருந்தாங்க. ஆமா இவரு பூஜாரி போதான விளக்கு போட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. சரி எலி வந்தது. ஆமா அந்த மடங்கள் இருந்த திருச்சியில ஈத்துட்டு போய் இரவரத்து மேல வச்சுட்டு அது போடுது. அது கிளம்பிடுது. பார்த்தா ஒன்பது மணிக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிறது. கோயில் எரியுது கோயில் எரியுதுன்னு ஓட்டியாங்க. ஆமா வந்தா ஆனா கோவில் எரியுதுதான் அது மேல இருக்க பாவாடா நம்ம கூட எரியலியா அம்மான் மகிமை அதான் சாமியினுடைய திருவிழா. ஆமா அதனால அப்பெல்லாம் கூற கொட்டா உண்டு. அப்ப அந்த கோயில் கட்டினவங்களுக்கு நூறு வருஷம் பேர் வேலை. ஆமா அது புள்ளினால் நூறு காலம் நூறு காலம் செங்கற்களால் ஆயிரம் காலம் செங்கற்களால் ஆயிரம் காலம் கட்டிக்கிறாங்க. பலாரும் திக்கடிச்சிருவாப்பல செங்கற்களால் கல்லினால் கட்டி வைத்து கைலை விட்டாகிறார் என்பார். ஆமாம் திருவண்ணாமலையில சிவனுடைய கோயில், திருவந்திபுரத்துல பகவானுடைய கோயில், திருப்பதியில வெங்கடாஜலபதி கோயில், இதெல்லாம் கல்லால கட்டி வச்சுக்கிறாங்க. கைலாயத்திலே இடம் உண்டு. அதை போல ஆலயத்தை ஏற்படுத்தி மகா கும்பாபிஷேகம் நடத்தி மகா கும்பாபிஷேகம் நடத்தி ஆமாம் இன்று 24வது நாள் மண்டல பூஜை மண்டல பூஜையை முன்னிட்டு இந்த இளைஞர் அணி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த ஊரார் தலைவினாலும் பெரியவர் துணையினாலும் பெரியவர்கள் துணையினாலும் பொதுமக்களுடைய துணையினாலும் இன்று இரவு அதோடு மட்டும் இல்ல ஆயிரம் பேருக்கு அன்னதானத்தை வழங்கி அதோடு மட்டும் விடுத்தாலும் கிராமத்திற்கு பெருமை இல்லை அப்படி என்று சொல்லி திருக்கோவிலூர் தாலுக்காவை சேர்ந்த ஸ்ரீ புதுப்பாளையம் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தேவிகா தேவி நாடக சபா அவர்களை கொண்டு வந்து பெருமையோடு நாடகம் நடத்த வேண்டுமே பெரியோர்கள் முன்னிலையில் நாடகம் நடத்த முன் வந்துள்ளோம். அப்படி இருக்க முந்தி முதலாக நம் நாடகத்தை துவக்க வேண்டும். ஆமா அம்மனுடைய காலில் போய் ஊந்து ஏந்திரான் நெல்லாரான் பேசுமா? தெரியாது. ஏன் பேசாது? நமக்கு எல்லாம் மறைமுகமாக காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வம் அது. இதெல்லாம் பேசக்கூடிய தெய்வம் இவர்களை தாய் தந்தையாக நினைத்து இவருடைய ஆசீர்வாதம் பெற்று நாடகத்தை துவக்கலாம்.